ராகுல் காந்தி இன்னைக்கு தனது பிரச்சாரத்தை கோவையில தொடங்கியிருக்காரு திமுக காங்கிரஸ் இடையே பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில ராகுல் காந்தி தனித்து பிரச்சாரத்தை மேற்கொள்வது காங்கிரஸ் தனித்து போட்டியிட ஆயத்தமாகி வருகிறதா என்ற கேள்வியே எழுப்புது திமுக புதுவையில தனித்து போட்டியிட திட்டமிட்டு அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன களம் இறக்கியது திமுகவின் முடிவினால் கொதிப்படைந்த காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல மக்கள் நீதி மையத்தை தன்னுடன் கைகோர்க அழைத்தது இதனால தமிழகத்திலும் திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது என்பது வெளிப்படையாக தெரியுது இந்த நிலையில ராகுல் காந்தி தமிழகத்துல பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது ராகுலின் பிரச்சார திட்டமும் வெளியிடப்பட்டது அதுல ராகுல் காந்தி திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திப்பு குறித்து எந்த தகவலும் வெளிப்படவில்லை இது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் டெல்லியிலிருந்து தமிழகம் வரும்போது மாநிலத்துல தலைமை வகிக்கும் கூட்டணி தலைவர்களை சந்திப்பது வழக்கம் ஆனா தற்போது ராகுல் காந்தி திமுக தலைவரை சந்திப்பது குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை இதேபோல் போல் டெல்லியில் இருந்து கூட்டணி தலைவர்கள் தமிழகம் வரும்போது அவர்களை வரவேற்று கூட்டணி தலைவர்கள் ட்விட்டர்ல தகவல் தெரிவிப்பது வழக்கம் ஆனா ராகுல் காந்தியின் வருகைக்கு ஸ்டாலின் எந்த பதிவும் போடவில்லை இவை திமுக காங்கிரஸ் கூட்டணியிடையே ஏற்பட்டுள்ள விரிசலையை காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றன இதுபோக ராகுலின் தமிழ் வணக்கம் என்ற பிரச்சாரத்தை காங்கிரஸ் தமிழகம் முழுக்க மேற்கொள்ள உள்ளது ஒரு கை பார்ப்போம் என்கிற ஒளி ஒளி காட்சியையும் காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் திமுக இல்லாமல் ஒரு கையேடு ஒரு கை பார்த்து விடுவோம் என்ற நிலைக்கு வந்துவிட்டது திமுகவின் அணுகுமுறையா புதுவையில் காங்கிரஸை திமுக கலற்றி விட திட்டமிட்டது போல் தமிழகத்தில் திமுகவை காங்கிரஸ் கலற்றி விட திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இதனை மனதில் வைத்துக் கொண்டே மக்கள் நீதி மையத்தை அழைத்துள்ளது காங்கிரஸ் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகி தனித்து போட்டியிடும் மனநிலையில் காங்கிரஸ் தற்போது இருப்பதாகவும் அதன் வெளிப்பாடே ராகுல்காந்தியின் தனித்த பிரச்சாரம் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றன